வாளாடி அருகே ரயில்வே பாதையில் கடந்த 2ஆம் தேதி டயர் வைத்த விவகாரம். 5 தனிப்படை அமைத்தும் இதுவரை குற்றவாளிகளை பிடிப்பதில் தொய்வு. மீண்டும் ஒரு தனிப்படை அமைத்து மோப்பநாய் உதவியுடன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தமிழக காவல்துறையினர் சிறந்த காவல்துறை என்று தமிழக அரசு கூறி வரும் நிலையில் குற்றவாளியை பிடிப்பதில் தாமதம் ஏன்? கன்னியாகுமரியிலிருந்து திருச்சி மார்க்கமாக கடந்த 2ஆம் தேதி சென்னைக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்றபோது 2ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டூல்கேட் அடுத்த பிச்சாண்டார் கோவில் வாளாடி இடையே உள்ள ரயில் தண்டவாளத்தின் நடுவே படுக்கை வாக்கில் ஒரு லாரி டயரும் நடுவே நின்ற வாக்கில் ஒரு லாரி டயர் என 2 டயர்கள் இருந்துள்ளன. இதனை பார்த்த ரயில் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு உடனடியாக ரயிலின் வேகத்தை குறைத்தார். ஆயினும் டயர் ரயில் என்ஜினில் மாட்டியதால் மின் ஒயர் கேபிள் துண்டானது. இதனால் 4 பெட்டிகளின் ஃபேன் லைட்டுகள் இயங்கவில்லை. இதனை சரி செய்து 1:45 மணிக்கு அதாவது 40 நிமிடம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. இதுகுறித்து ரயில் இன்ஜின் ஓட்டுநர் கொடுத்த புகாரின் பேரில் விருத்தாசலம் இருப்பு பாதை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிவண்ணன் விசாரணை மேற்கொண்டு வந்தார். இச்சம்பவம் நடந்த இடத்தில் கடந்த 3ஆம் தேதி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமார் நேரில் சென்று விசாரணை செய்து இந்த சதி செயலில் ஈடுபட்டவர் குறித்து குற்றவாளிகளை பிடிப்பதற்காக டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் 2 தனிப்படைகளும் ரயில்வே போலீசார் சார்பில் 2 தனிப்படைகளும் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் 1 தனிப்படை என மொத்தம் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை செய்து வந்தனர். இந்த தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியது கடந்த 3ஆம் தேதி. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகன் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் 3 பேரிடம் சந்தேகத்தின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்களுக்கு தொடர்பு இல்லை என்று தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த டயர் யாருடையது என விசாரணை செய்தபோது ரயில் தண்டவாளம் அருகே வசிக்கும் கலையரசன் என்பவருக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது. இதனையடுத்து கலையரசனை போலீசார் விசாரணை செய்ததில் கலையரசனுக்கு இவருக்கும் தொடர்பு இல்லை என்று இவருடைய டயரை யாரும் மர்ம நபர்கள் திருடியுள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 4ஆம் தேதி மாலை டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையிலான தனிப்படை போலீசார் செல்போன் டவரில் வரும் நம்பரின் சிக்னல் வைத்து 8 பேரை சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். பின்னர் அவர்கள் இல்லை என வீட்டில் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் 3 நாட்கள் ஆகியும் லாரி டயரை வைத்த மர்ம நபர்களை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் தொய்வும் சிக்கலும் ஏற்பட்டதால் மத்திய ரிசர்வ் படை தலைமையில் மேலும் 1 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். 1 தனிப்படைக்கு 1 காவல் ஆய்வாளர், 3 உதவி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 6 காவலர்கள் என 10 பேர் கொண்ட குழுவாக 1 தனிப்படையின 6 தனிப்படை அமைத்து 60 காவலர்களை கொண்டு குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 6 தனிப்படை போலீசார் மற்றும் மோப்பநாய் லீலி வரவழைக்கப்பட்டு லீலி லாரி டயரை மோப்பப்பிடித்து சிறிது தூரம் ரயில்வே இருப்பு பாதையில் ஓடியது. மீண்டும் அருகில் உள்ள கோவிலில் போய் நின்றது. இதுகுறித்து தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர் கூறுகையில் ரயில் விபத்து நடந்து 3 நாட்கள் ஆகியும் 5 தனிப்படைகள் அமைத்தும் குற்றவாளிகளை பிடிப்பதில் ஏன் இவ்வளவு தொய்வு ஏற்படுகிறது? ஸ்காட்லாந்து போலீசுக்கு அடுத்தபடியாக தமிழக போலீஸ் உள்ளார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் இன்று 6வதாக 1 தனிப்படை அமைத்துள்ளனர். இதனால் குற்றவாளிகளை பிடிப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது என்றார்.